சின்னம்மாவும் வேண்டாம் பெரியம்மாவும் வேண்டாம், அடுத்து வேறு நல்ல ஒரு தலைவர் வரணும் அவ்வளோதான். சசிகலா வரவே கூடாது, இந்த உனக்கு சசிகலா மேலே நான் கொஞ்சம் கூட எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அம்மா வயசு மாதிரி அப்புறம் இருக்கிறவங்களும் நாட்டு மக்களையும் அழிச்சிருவாங்க அவங்க வந்தாங்கன்னா. அவங்க இரண்டு பேருக்குமே இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா ரெண்டு பேருமே அரசியலில் வந்து இதுவும் இல்லை அவங்களுக்கு. தொண்டர்களே யாராவது வந்தால் கூட நல்லபடியாக இருக்குமே தவிர, ஆனால் அது உள்ளுக்குள்ளே நிறைய நடந்திருக்கு, தெரியாது யாருக்குமே வெளியில் அது வரல. ஆனால் வந்து நார்மலாக ஒரு புதுசாக ஒரு யூத்து அந்த மாதிரி வரும் வந்தாக்கா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தமிழ்நாடு. அம்மாவுக்கு அப்புறம் வரது யாருக்குமே தமிழ்நாடு தகுதி கிடையாது. அந்த தகுதி ஆகணும்னா அவங்களுடைய சொந்தத்தில் வரணும், அவங்களுடைய வீட்டில் வரணும். சசிகலா வந்து அவங்க கூட இருந்தாங்கன்றதுக்காக வந்து அந்த பதவியை கொடுக்க முடியாது, பொதுச்செயலாளர் பதவியை. அவங்க வரத்தில் எங்களுக்கெல்லாம் இல்லை, மக்களுங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான் மக்கள் ஆட்சி தான். நமக்காக நம்ம நான் ஒண்டி சொல்கிறதோ இல்லை இருக்கிறவங்க சொல்கிறதோ இல்லையா, மக்கள் என்ன சொல்கிறாங்களோ பொது மக்களுக்கு தான் இதுக்கு மேலே உண்மை. ஜெயலலிதா கூட இருக்காங்க, நான் இன்னைக்கு சிஎம்மா நிற்கிறதுக்கு ஓகே, அம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்கிறது கேட்க போனால் சிரிப்பு தான் வருது. எங்களுக்கு தீபா தான் இதுவாக இருக்குது, சசிகலா மேடம் வர்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. சசிகலா இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க கட்சிக்காக, கட்சிக்காக செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் விட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அம்மா கிடைச்சது போல் ஒரு சின்னம்மா கிடப்பார்கள். அவங்க ரெண்டு பேர் வராமல் இருந்தாலே இருக்கிற அதிமுகவை காப்பாற்றிக்கலாம். சசிகலா தீபா ரெண்டு பேருக்குமே அரசியல் தெரியாது. மக்களுக்கு நல்லது செஞ்சால் வந்தால் சந்தோஷம் தான், நாட்டில் நல்லது செய்யணும் அதுதான்ண்ணா. இமே அம்மா மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் செய்கிற மாதிரி இருக்கணும். அம்மா தாங்க இது வரைக்கும் நான் போட்டிருக்கிறது எல்லாமே இடிமிக்கு தான் ஓட்டு. தமிழ்நாடு இருண்டு போச்சு, மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கி விட்டாங்க நாடு. தீபா வந்தாலும் நல்லபடியாக வந்து இந்த ஆட்சியை வெற்றிகரமாக முடிக்கணும். அவங்க சசிகலா வரணும், அவங்க வரணும், அதெல்லாம் நம்மளை பிடிக்காது. நம்மளை வந்து நல்ல தலைவர் வேணும். சசிகலா வரவே கூடாதுப்பா, வேறு யாராவது வந்து. எல்லா அதிமுக கட்சிக்காரங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், அம்மா இருக்கும்போது ஏன் நீங்கள் யாருமே ஒரு தடவை கூட அவங்களை சின்னம்மான்னு சொல்லலை? அது மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லவே இல்லை. ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து சசிகலா ஊற்றி போக கிடையாது. கட்சிக்காக பாடுபட்டு அறிவிச்சவங்க எத்தனையோ பேர் கட்சியில் இருக்காங்க, அவங்கள யாரும் யாராவது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அதிமுக பூச்சல அறிவிக்கிறது என்னோட சாய்ஸ். தீபா குடும்ப வாரிசில் யார் இருக்கிறாங்களோ, அம்மாவோட வாரிசில் யார் இருக்காங்களோ அவங்க வந்தால் நல்லது. அவங்க வந்தால் அம்மாவோட பேர் வாங்கி கொடுப்பாங்க, நல்ல ஒரு இது இருக்குது. அம்மானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அஇஅதிமுகவை யார் பொதுச்செயலாளர் என்ற ஒரு பிரச்சனை ஒரு மேலோங்கி வருகிறது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபா அவர்கள் அம்மாவோட சேம் வாய்ஸ், அதே குரல், அவங்களுடைய ரத்தம் வாரிசு அப்படின்னு சொன்னால் அவங்கள கொண்டு வரலாம். 33 வருஷம் மட்டும் அவங்க கூட இருந்தாங்கன்றனால ஒரு கூட ஒர்க் பண்ணாங்க, அந்த அவங்களெலாம் கொண்டு வர முடியாது. நான் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை பண்ணுறேன், ஒரு 32 வருஷம் எங்கள் பாஸ் இருக்காருன்னா அவர் கூட நான் இருக்கின்றனால அதுக்காக கிரீனிங்கில் சைன்லாம் பண்ண முடியாது. தீபா என்பதுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்குன்றது என்னுடைய மேலான கருத்து.